நண்பகல் நேரத்து மயக்கம், ஐ திங்க் டைரக்ஷன், ஒளிப்பதிவு, அப்புறம் எல்லாத்தையும் ஸ்க்ரீன் ப்ளே அது எல்லாத்தையும் வந்து கௌதம் பேசிட்டார்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நான் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு மனுஷன் பார்க்குறேன் படத்தை எப்படி ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்றத நான் பேசுகிறேன் உங்ககிட்ட. ஃபஸ்ட்டு நான் நம்ம ஃபேமிலியில் இதே மாதிரி ஒருத்தவங்க இறந்துருந்தா, இதே மாதிரி ஒருத்தவங்க திடீர்னு ஒரு பிஹேவியர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ரியாக்ஷன் இருந்திருக்குன்ற ஒரு கேள்வி வந்துச்சா இருக்காது. இதே மாதிரி எங்கள் தாத்தா ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நம்ம தாத்தா அப்படி வந்திருந்தால் என்ன பண்ணியிருந்திருப்போம்? ஏன்னா ரம்யா பாண்டியனோட ஆக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆழ்வாட்டுக்கு உள்ளே வராரு போகிறாரு, ஏய் எனக்கு அவரை பார்த்து அவரை என்னை கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு தெரியுமா, நான் உன்னே மாதிரி தானே நானும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த பொண்ணு வந்து இவங்களை திட்டுவாங்க, பட் இந்த இவங்க வந்து சொன்ன விஷயம் என்னென்னா, உன்னே மாதிரி தானே நானும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. சீரியஸாக எங்கள் தாத்தாவுமே இதே மாதிரி வந்தால் நானும் அதே மாதிரி தான் ரியாக்ஷன் பண்ணிப்பேனோ தெரியல. உங்கள் யாருக்காவது ஏதாவது ஒன்றுனா சொல்லுங்கள், எப்படி உங்களுக்கு தோணுச்சு, எப்படி எப்படி யாராவது வந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சா ஏதாவது. சரி, படத்துக்குள்ளே வருவோம். ஸ்டார்டிங்லேயே போட்டாங்க, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி வந்துட்டுருக்க அப்படின்ற மாதிரி போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே உள்ள பாட்டி, அங்கே உள்ள தாத்தா, அந்த சுருக்கி, அந்த ஊருக்குள்ளெல்லாம் இருப்பாங்கள்ல, அதே மாதிரி அந்த தாத்தா, இது எல்லாத்தையும் ரொம்பவே அழகாக அந்த க்ளோஸ்அப் அது அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நச்சுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வேளாங்கண்ணிலேருந்து உள்ளே வராங்க, உள்ளே போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல திடீர்னு தூங்கிட்டுருக்காரு, திடீர்னு எழுந்திரிச்சோடனே கீழே இறங்கி போகிறாரு. போகும்போது ஒருத்தவங்களும் தேடுறாங்க, எங்கேப்பா எங்கே காணோம் அப்படின்னு. அந்த டயத்தில் அந்த சீன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, உள்ளே போகும்போது அந்த வீடு, அந்த ஏரியா, அந்த என்ன சொல்ல, அந்த கிராமம், அது அந்த வெள்ளை பூசின மாதிரி ஒரு இடம், அது ஃபுல்லாமே நம்ம ஊரில் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருந்துச்சு. கரெக்டாக அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாட்டி சாணி அடிச்சுட்டு இருப்பாங்க பார்த்திங்கன்னா, அந்த சீன் நல்லா இருந்திருக்கும். அப்படியே உள்ளே போகிறாங்க, அங்கே வந்து ஒரு சுந்தரமாக பிஹேவ் பண்ணுறாரு, அங்கே உள்ள அந்த ரம்யா பாண்டியன்ட்ட பேசுகிறாங்க. ஆக்சுவலாக என்னமோ அவர் பாட்டுக்கு இயல்பாக வந்துட்டு நான் இப்படி தான் அப்படின்ற மாதிரி பேசிவிட்டு அவர் பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த டயத்தில் அவங்க ஒய்ஃபும் வராங்க, இவங்களும் வராங்க. ஹே என்னம்மா நீ தள்ளி போக மாட்டியா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இப்படி போகிறாரு அவர் பாட்டுக்கு, ரொம்பவே கேஷுவலாக இருந்துச்சு. அந்த அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாட்டு போடுவாங்க கொஞ்சம் சீன்ஸ்லாம் தள்ளி. பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து அவங்க ஃபேமிலியை மீட் பண்ணும்போது ஒரு பாட்டு போடுவாங்க, என்னென்னா பார்த்த ஞாபகம் இல்லையா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே வச்சுருக்க டயலாக்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு பாட்டுகளாக இருக்கட்டும், இவங்க டயலாக்ஸே பேச தேவையில்லை. பழைய ரத்த கண்ணீர்லேருந்து உள்ள டயலாக்ஸ் வச்சுருப்பாங்க. இது திருக்குறள், அந்த திருக்குறள் ஒன்றே போதும் இந்த படத்தில், புரியுதா? உறக்கம் அதுலேருந்து எழுறது தான் வந்துட்டு பிறப்பு அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த டயலாக்கே போதும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து வேறு டயலாக்ஸே தேவையில்லை. பட் வந்து டீ கடை சீனில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இவர் பாட்டுக்கு ஏதோ பேசுவார், அவன் பாட்டுக்கு மலையாளத்தை வந்தான், இப்படி பண்ணான் அப்படி பண்ணான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போவார். அந்த டயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கிராம மக்கள் எல்லாருமே இவர் பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுட்ருப்பாங்க. கேட்டுட்டு டீயும் குடிப்பார், டீயும் குடிச்சிட்டு கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு யாராவே அப்படின்னு சொல்லும்போது இவர் சொல்லுவார், எவனே தெரியல அவன் பாட்டுக்கு உளறிட்டு இருக்கான். அப்போ அவ்வளோ நேரம் நீ இந்த கதையை கேட்டுட்டு கடைசியில் அது அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் அவங்க வந்து காமெடிலாம் எதுவும் பெருசாக மென்ஷன் பண்ண மாதிரி இல்லை, பட் அந்த சீன்ஸை நம்ம ஒத்து கவனித்தாலே போதும், அவ்வளோ அந்த சென்ஸ் நல்லா இருந்துச்சு. அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அவங்க சொன்ன விதங்கள் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ரொம்ப நல்லா ஒத்து கவனிக்கும் போது அந்த கேட்குற வசனங்கள், அந்த பின்னாடி டைலாக்ஸ், அந்த பாட்டி கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, சம்மந்தம் இல்லாமல் அந்த பாட்டி சிரிப்பாங்க. எதுக்கு சரி, அங்கே அவ்வளோ பெரிய ஒரு சண்டை நடந்துட்டுருக்கோம். அந்த நமோ நாராயணன் வந்து பயங்கரமாக கத்திட்டுருப்பாரு அவங்க பெரியப்பா கேரக்டரில், என்ன நீ பாட்டுக்கு யாரும் இல்லையோ வீட்டுக்குள்ளே விட்ட அண்ணன் பைக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இப்படிலாம் கத்திட்டு இருப்பாங்க, பாட்டி சம்மந்தமே இல்லாமல் சிரிப்பாங்க. அந்த சீன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு சீனு ஸ்டார்டிங்கில் மம்முட்டி வந்துட்டு ஒரு ஹோட்டலில் போயிட்டு டீ குடிப்பார். அந்த டீயில் வந்துட்டு என்னையா அது டீ ஒரு இவ்வளோ சுகரை போட்டு வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லுவார். அதே டீ கடையில் போயிட்டு அது சுந்தரமாக இருக்கும் பொழுது டீ கடையில் போயிட்டு என்ன சுகர் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதை நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது பேக்ரவுண்ட் டயலாக்ஸோ எதுவுமே கேட்காத ஒருத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, என்ன சம்மந்தமேலாம் ரொம்ப இவன் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான், என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கும். புரியுதான சொல்கிறது, ஒரு சம்மந்தம் இல்லாத ஒருத்தவன் பார்க்குறான் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ அப்புறம் இன்னொரு அவர் வந்து அந்த மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டு திரும்ப வந்து தூங்கி எந்திரிச்சிருப்பார். எந்திக்கும் போது அவர் வந்து அந்த ட்ரெஸ்ஸு ஒன்று, ஏன்னா நான் வேறு ட்ரெஸ் போட்டிருக்கேன்,
ஏன்னா சுந்தரத்தோட ட்ரெஸ் போட்டிருப்பாரு. அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு என்ன பாட்டுன்னா மயக்கமாக கலக்கமானு இருக்கும். பட் அந்த அந்த பாட்டை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. அது அந்த ஆக்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அவர் அவர் பண்ண ஒரு அவர் பெருசாக எந்த ஆட்டிடியூட் பெருசாலாம் காட்டலை, பட் அந்த ஆக்ஷன் வந்துட்டு அப்படியே எனக்கே இசை செம்மையாக நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த அந்த ட்ரெஸ்ஸை போட்டு இன்னும் என்னென்ன சம்மந்தமே இல்லாமல் அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு அவங்க ஒய்ஃபை வந்துட்டு கூட்டிகிட்டு போவார். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆடிய ஆட்டம் என்னன்னு ஒரு பாட்டு போடுவாங்க. சீரியஸாக அது அந்த அந்த படத்தை பார்க்கும்போது சத்தியமாக நீ ஓவராக தான் ஆடியிருக்கேன், உன்னைய சுற்றி ஒரு கேரளாக்காரனும் சுற்றிருக்கான், தமிழ்நாட்டுக்காரனும் சுற்றிருக்கான், என்ன ஆட்டை ஆட வச்சுருக்கேன், ஒரு ரெண்டு வீடு ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து தெரு தெருவாக தலையே விட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் கடைசி சீனில் வந்துட்டு வீடு வரை உறவுன்னு சொல்லிட்டு அது யாருக்காக போட்ட மாதிரி இருந்துச்சுன்னா ரம்யா பாண்டியனுக்காக போட்ட மாதிரி இருந்துச்சு சீரியஸாக. ஏன்னா அவங்க அவர் வந்து ஒட்டன் சத்திரம் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறாரு, திடீர்னு அவங்க வந்துட்டு இறந்தாங்களா எதுவுமே தெரில அவங்களுக்கு, வீட்டுக்கு வரல. பட் நமக்கு எப்போ புரியுது அப்படின்னா மம்மூட்டிக்குள்ளே ஏதோ ஒரு வந்திருக்கு, ஒரு ஆவியோ ஏதோ ஒன்று வந்திருக்கு. ஸோ அப்படி போடுறாங்க, அதனால அந்த வீடு வரை உறவு இப்படின்ற பாட்டை போட்டு அப்படியே கூட்டிகிட்டு வர மாட்டி இருந்துச்சு. இன்னொரு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இதில் ஒரே ஒரு விஷயம், அவர் ஸ்டார்டிங்கில் அவர் வந்துட்டு இருக்கும் பொழுது அந்த வேளாங்கண்ணி அந்த மிடிலில் ஒரு கிராமத்தில் அவர் வந்து தூங்குவார், தூங்குகிற சீனை கொஞ்சம் நல்லா காட்டியிருந்தான். அதே மாதிரி கடைசியில் அவர் கடைசி சீனில் பார்த்தீங்கன்னா அவர் தூங்கி திரும்ப எந்திப்பார், அந்த சீனை மட்டும் கொஞ்சம் நல்லா காட்டியிருந்தான். பட் பேக்ரவுண்டில் வர டயலாக்ஸ் ஓகே, அந்த திருக்குறள் ஓகே, இது எல்லாமே எல்லாத்துக்கும் ரெஜிஸ்டர் ஆகிருக்குமா என்னன்றது தெரியாது. ஒரு சில பேர் அதை உன்னிப்பாக கவனிக்கிறவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்கும், பட் இன்னும் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் அந்த அந்த தூங்கி எந்திக்கிறனால தான் அவருக்குள்ளே ஆவி உள்ளே வந்திருக்கு அப்படின்ற சீன் மட்டும் கொஞ்சம் ரெஜிஸ்டர் பண்ணி தான் நல்லாதுன்னு தோணுச்சு. மற்றபடி இந்த படம் பார்த்தீங்கன்னா எந்த பெருசாக இவர் ஆக்சுவலாக அங்கே உள்ள சூப்பர் ஸ்டாரு, ஒரு பெரிய பிஜிஎம் போட்டு அவரை இன்ட்ரோ கொடுத்துருக்கலாம், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சாதாரணமாக டைட்டில் கார்டில் எல்லா பாட்டி தாத்தா எல்லாத்தையும் காமிக்கிற மாதிரியே இவரையும் காமிச்சிருப்பாங்க மம்முட்டியும். ஸோ இப்படி தான் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவே ஒரு சைலண்ட்டான ஒரு மூவி, எல்லாத்துக்கும் ஒரு சிந்திக்க வைக்கிற ஒரு மூவி தான். இதே மாதிரி ஒரு நம்ம தாத்தாவோ பாட்டியோ அதே மாதிரி வந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்திக்க வைக்கிற ஒரு மூவியாக தான் இருந்துச்சு. அப்புறம் ஒளிப்பதிவு ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே சூப்பர், சொல்லணுன்ற அவசியமே இல்லை, கௌதமே சொல்லிட்டார் எல்லாத்தையும். இட்ஸ் ஓகே. ஸோ இதுதான் என்னுடைய. தேங்க்யூ ஸோ மச்.